ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூட கரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ட்ரிங்கோவில் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரி ஃபுட், என்னென்ன மாதிரி ட்ரிங்க் எல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சாப்பாடெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் வந்து சாப்பிட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். என்னடா நான் போகிறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்டா வந்து போன வருஷம் எங்கள் அக்காட பர்த்டே, அப்போ போன வருஷம் ட்ரீட் வை ட்ரீட் வைன்னு சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே இருந்தால் இன்றைக்கு மாட்டிட்டேன். ஏன்டா புது ரெஸ்டாரண்ட் வேறு திறந்துருந்துச்சு. ஒரு மாதிரி கையில் காலில் விழுந்து சரி வாக்கா போகும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்படி நான் வந்து ரெடியாகி ஒரு 3 hours ஆகிருக்கும். ஆனால் இன்னும் அவ்வளோ காணலை, பார்ப்போம். அதை இதை பூசிட்டு வர லேட்டாக இருந்தானே, பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. 2 hours later. அப்பாடா, ஒரு மாதிரி ஒரு 5 hours பிறகு அதை தான் பூசிட்டு வந்துட்டார். நான் என்ன மாதிரி வீடியோலாம் சொல்லியிருக்கேன், உன்ன பற்றி புகழ்ந்தெல்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி வாங்கி தருவா தான் நீ சாப்பாடு. சரி, இப்படிலாம் சமாளிச்சா தான் சோறு இல்லாட்டி. சரி வா, ஓவரா ஃபோனை நோண்டிட்டு இருக்கேன். அப்பா பாரு ஃபோன். சரி, அங்கே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எந்தெந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட போகிறோம்ன்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நானும் என்னோட அக்கா வந்து இப்போ திருஞான சமுந்தர் ஸ்ட்ரீட்டால் தான் வந்து ஃபூடி போயின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அது வந்து அரசோடி ஜங்ஷனில் வந்து ஃபோடோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபூடி பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். ஃபூடி பாய் ஸ்டெப்பான மேலே இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது நான் நினைக்கிறேன். உள்ள போயிட்டுருக்குறேன். லைட்டெல்லாம் செட்டப் பண்ணி ஃபூடி பாயின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ரெஸ்டாரண்ட்டே தெரியுது, இதுதான் ரெஸ்டாரண்டா. பட்ஜெட் குறையலாம் பார்க்காம ஒழுங்கா வாங்கிட்டு ஐயோ இதுல எது சீப்பா இருக்கும் அப்படி அப்படின்னா இது சீப்பா திரும்பி இருக்கிறது பத்திரிக்கை வாங்கிட்டு இருந்தீங்களா? இதுதான் மெனு கார்ட், மெனு கார்ட் இருக்கு. பாப்பா என்னதை வாங்கி தர என்ன ஆர்டர் பண்ண போறா? என்னென்னு பார்த்தோம்னா இந்த சாக்லேட் ஷேக் ஒன்றும் மேங்கோ ஷேக் ஒன்றும் வேறு என்ன அமெரிக்கன் கேம் சீஸும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் வர விட்டு மெனுவில் இருக்கிறதும் வார ஃபுட்டும் ஒரே மாதிரி இருக்கான்றது நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரே மாதிரியாக இருக்குது. ஓகே, பில் பேமெண்ட் பண்ணியாச்சு. மொத்தமாக 2420 ரூபா, 2420 ரூபா பில் வந்திருக்கு. ஓகே, வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்ன ஆர்டர் வந்துட்டு சரி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க.
ஐஸ்கிரீம் இல்ல க்ரீம். ஆமா, கேக்கு மேல பூசுவாங்க அந்த க்ரீம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி இருக்கு. ஓகே இருக்கா? ஆக்சுவலி இந்த ஃபுட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன், பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல. கெம் சீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. சரி, அது பேக் பண்ண பேக்கெடுக்கு சரியா இருக்கு. சூட சுட சூடு மாதிரி இருக்கு. சரியா நான் சுகர் மாதிரி இருக்கு. ஒரே ஏரியா சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு அமெரிக்காலேருந்து அமெரிக்காவிலேருந்து நான் வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஓபன் பண்ணி பார்க்க என்ன இருக்கு? ஏதோ எக்லாம் இருக்கு போல. எக் ஷோ சீஸ் மசாலா வச்சிருக்காங்க. ஒரு பிரெட்டுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. The price is 800 rupees. Only. Try it again. Tasty action. அங்கேயே சாப்பிடு, அதான் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் போல. நாலு பக்கமும் சாப்பிட்டு உயிரோடு இருந்து சுட்டு நல்லா இருக்கு. அப்ப நம்பி சாப்பிடலாம். அப்ப ஒப்படும் போது அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே தான், இதே நான் இருந்தேன் கொஞ்சம் சுகர் கூடின மாதிரி. இதை விட இது செம்மையாக இருக்கு. ஸோ அந்த டைம் அமெரிக்கன் நம்ம சீஸ் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், நீ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. என்ன மாதிரி? ஓகே, ஒரு பரவாயில்லைங்க, பரவாயில்ல சொல்லலாம். ஆனால் ஓகே, இது கொஞ்சம் சுகர் கூடவாக இருக்குது. ஓகே, அந்த சர்வி அமெரிக்கன் சீஸ் அது வந்து நல்லா இருக்குது. ஓகே, அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சுகர் கூடவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓகேவாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது? ட்ரிங்கோ அரசடி ஜங்ஷன் தானே? ட்ரிங்கோ அரசடி ஜங்ஷன் கிட்டே இருக்குது. ட்ரிங்கோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபூடி போய் ரீசெண்டாக ஒரு 2 days தான் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.